சாப்பிட்ட உடனே மதியானம் திண்ணையில் காலை நீட்டி அந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே கதை பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊர்க்கதை பேசுறது. மதியானம் சாப்பிட்ட உடனே நம்ம திண்ணையில் கால் நீட்டி வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கு மெல்லும் போதே மற்றவங்களுடைய கதையும் சேர்த்து மெல்றது. அவங்களுக்கு ஒரு காரணம் தேவையில்லை, என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன கண்ணில் போடுதோ அதெல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய மனம், காரணம் தேவைன்னு அவசியம் இல்லை. எதுவுமே காரணம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறமும் கவலையை கிரியேட் பண்ண முடியும். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கவலை அப்படிங்கிற ஒரு அந்த மன உணர்வை, கவலை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, லோ எனர்ஜி. அந்த லோ எனர்ஜியை காரணத்தினால் சப்போர்ட் பண்ணாதீங்கன்றேன். கவலை அப்படிங்கிறது வந்து ஒரு லோ எனர்ஜி, இயற்கையாக உங்களுக்கு நடக்கிறது. மனம் அப்படிங்கிறது அப்படி கிராஃப் மாதிரி போகும், மேலையும் கழியும் போய்கிட்டே இருக்கும். 21 நிமிடம், ஒவ்வொரு 21 நிமிடத்திலும் நம்முடைய மனம் உச்சத்தையும் ஆழத்தையும் பார்க்கிறதுன்னு மனவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். உச்சமான உணர்வு எதுன்னா அந்த எக்ஸைட்டடான ஃபீலிங், ஆழமான உணர்வு எதுன்னா மந்தமான ஃபீலிங். இந்த ரெண்டு உணர்வையும் ஒவ்வொரு 21 நிமிஷத்துலையும் நம்ம போயிட்டே இருக்கிறோம், வந்துகிட்டே இருக்கிறோன்றாங்க. மேக்சிமம் அதிகபட்சமாக 21 நிமிஷம்தான் கேப். ஒவ்வொரு 21 நிமிஷத்துக்குள்ளேயும் ஒரு தரம் மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு இப்படியே தான் நம்ம மனம் நடந்துட்டுருக்குது. இந்த கீழே வர்ற அந்த டைமை தான் நம்ம கவலைன்னு சொல்கிறோம், இந்த லோ எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த லோ எனர்ஜிக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சப்போர்ட் பண்ணாதீங்க. காரணத்தை கண்டுபிடிச்சி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேலே வரவே மாட்டோம். முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மனம் ஒரு அழுத்தமான மந்தமான சூழ்நிலையில் இருந்தால் அதுக்கு வெளியிலிருந்து எந்த மனிதரையோ எந்த சூழ்நிலையோ காரணமாக காட்டாதீர்கள். வெளி உலகத்தில் யாராவது ஒரு மனிதரையோ சூழ்நிலையோ காரணமாக காட்டினீங்கன்னா அந்த உணர்விலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. நீங்கள் எழுத வேண்டிய, நீங்கள் படிச்சுக்க வேண்டிய முதல் லெசன், தயவு செஞ்சு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்த இந்த 4-5 விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப மெமரியில் வச்சுருந்தாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். யாருக்காவது புரியலை இல்லை நான் சொல்கிற கருத்து தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்கேள்வி கேட்கலாம். நான் ராமாயணம் சொல்லலை, நீங்கள்லாம் அப்படியே கேட்கணுன்றதுக்கு உங்கள் அயனத்தை சொல்கிறேன். உங்களுடைய மன அழுத்தம் அல்லது மன உளைச்சலுக்கு எந்த ஒரு மனிதரையோ எந்த ஒரு சூழ்நிலையையோ காரணமாக காட்டாதீர்கள், நினைக்காதீர்கள். அது முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய தெளிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு மனுஷனை நீங்கள் அவர் தான் காரணம், அந்த சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னாலே இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்துடுவோம். காரணம் இல்லாமல் அந்த உணர்வு ஒரு மணி நேரம் நிற்க முடியாது. நீங்கள் காரணம் காட்டும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த மன அழுத்தத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்களே உங்களுடைய மன அழுத்தத்திற்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், வெளியில் வரவே முடியாது, அப்படியே அழுத்திடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அந்த மன குறைபாடு வரும்பொழுது, மன அழுத்தம் வரும்போது முன்னாடி இருக்கிற எல்லாரையுமே காரணமாக சொல்ல தோணும். யார் கண்டப்பட்டாலும் உடனே அவங்க மேலே எரிஞ்சு விழுவோம். காரணம் இல்லாமலே குழந்தைங்களை கூப்பிட்டு அடிக்கிறது, பாவம் அதுங்க அதுக்கு தான் வந்திருக்கு. எத்தனை தாய்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், காரணம் இல்லாமல் குழந்தைங்களை அடிக்கிறீங்க இல்லையா, சும்மாவே அது பாவம் நிம்மதியாக சுற்றிட்டுருக்கோம். ஏய் சுத்தாத, உட்காரு, வாய் மேலே கை வை, அது ஒரு ஆனந்தமாக சிரிக்கும். என்ன சிரிப்பிப்போ, நம்மளால் சிரிக்க முடியலன்னா அது சிரிச்சு சிரிக்கிறத பார்த்த உடனே நமக்கு வயிறு எரியுது. உண்மையிலேயே அதுதான், அந்த குழந்தையும் மந்தமாக நம்மளை மாதிரியே பண்ண அப்புறம் தான் நமக்கு திருப்தி. ஆஹா, நமக்கு ஒரு வாரிசு வந்திருக்குதுன்னு. அது அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த ஜீவராசிகள் வேறு உலகத்துலேருந்து அப்போ தான் இந்த உலகத்துக்கு வருது. அந்த வந்த வருகையை ஆனந்தமாக கொண்டாடுதுங்க. ஆனால் நமக்கு இப்போ என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு, இப்போ எதுக்காக சுத்துற சும்மா உட்கார். உண்மையிலேயே அழறதுக்கு தான் காரணம் ஒன்று, சிரிக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை. நம்ம அப்படியே மாற்றி புரிஞ்சுக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணுறவர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 120 முறை சிரிக்குதான். ஒரு மனிதன் வெறும் 12 தரம் தான் சிரிக்கிறானா.
அதான் ஜீரோ வேல்யூ இல்ல அதனால 120 எங்க 12 தரம் எங்க ஒரு குழந்தை தனியா விட்டுருந்தீங்கன்னா அது என்ன பண்ணிட்டு சாதாரணமா சிரிச்சிட்டு இருக்கும் நம்மளை தனியா உட்கார வச்சுன்னா என்ன பண்ணுவான் அந்த நீளமான ஒரு ஃபேஸ் இருக்கும் அந்த மாதிரி உட்காந்துருப்போம் இயற்கையே மாறி போகுது நாம எல்லாம் குழந்தையா தான் இருந்தவங்க தானே எப்படி அந்த இயற்கை மாறுச்சு உலகத்துல இந்தியா இல்லை எந்த நாட்டுடைய குழந்தைகளோட படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால அழகா தான் இருக்கும் ஏதாவது ஒரு நாட்டில் குழந்தைகள் அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா பசி பஞ்சம் பட்டினு கிடக்கிற எத்தியோப்பியா எத்தியோப்பியாவில் உணவே இல்லாமல் வாடுகிறார்கள் மக்கள் அந்த நாட்டில் கூட குழந்தைகள் அழகாகத்தான் இருக்குது ஏதாவது ஒரே ஒரு நாட்டில் ஒரு ட்ரெடிஷனில் ஒரு கல்ச்சர் ஒரு அசிங்கமான குழந்தைய பார்த்துருக்கீங்களா அசிங்கமான குழந்தைய பார்க்கவே முடியாது அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெடிஷனில் ஒரு அழகான மனுஷனை பார்த்துருக்கீங்களா மனிதன் வளர்ந்த உடனேயே அந்த குழந்தைக்கு இருக்கிற கிரேஸ் போயிடுது ஏன் நாம் எல்லாரும் குழந்தையா இருக்கோம் அந்த கிரேஸோடு தான் இருந்தோம் அந்த லட்சணம் ஆனந்தம் அந்த கிரேஸ் எப்படி போகுது மணிப்பூரகத்தினால தான் போகுது வேற ஒன்றுமே இல்லை மணிப்பூரகத்தில் இருக்கிற வெயிட்னால தான் அந்த கிரேஸே போகுது ஒரு சில விஷயங்களை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மணிப்பூரகம் தெளிவாயிடும் அளவுக்கு மீறி உணர்வுகளையும் கோபத்தையும் அடக்காதீர்கள் வேதனைகளை அடக்காதீர்கள் அடக்கனீங்கன்னா இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மாமியாரை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்கி உள்ள அடக்கி வச்சிட்டோன்னா அந்த அம்மா என்ன பண்ணாலும் தப்பாக தான் தோணும் மருமகளை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சிட்டோன்னா அவன் நம்ம நல்லதுக்காக மருந்து எடுத்து வந்து கொடுத்தா கூட மாற்றி கொடுக்குறாளா என்ன பண்ணுறதுக்காக கொடுக்குறான்னு தெரியலையே மருந்து எடுத்துகிட்டு வரும்போதே நமக்கு உள்ளேருந்து ஒரு பயம் நான் வேற அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன் ஜாஸ்தியாக கொடுத்துருவாளா நம்முடைய அடக்கப்பட்ட வேதனைகளும் கொந்தளிப்பும் எல்லாத்தையுமே ப்ரிஜுடிஸ்டாக காமிக்கும் இல்லாத பிரச்சனைகள்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பேய் மாதிரி இல்லாத உருவத்தை கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி இல்லாத விஷயங்களை கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆஃபீஸில் பாஸ் அவருடைய கோபத்தெல்லாம் உங்கள் மேலே கொட்டுறாரு நீங்கள் வந்த உடனே வீட்டு அம்மா மேலே கொட்டுறீங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டம்மா குழந்த மேலே குழந்த போய் வேலைக்காரன் மேலே வேலைக்காரன் போய் அந்த வளர்க்குற நாய் மேலே கொட்டுவான் வீட்டு நாய் உங்களை வந்து கடிச்சிருவான் அவ்வளோதான் இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும் இது சர்க்கிள் மாதிரி நடக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாஸ் வந்து உங்கள் மேலே உங்கள் நீங்கள் அம்மா வீட்டம்மா மேலே வீட்டம்மா குழந்த மேலே குழந்த வேலைக்காரன் மேலே வேறக்காரன் வீட்டு நாய் மேலே வீட்டு நாய் உங்களுக்கு கடிக்கும் திரும்ப வந்து அவ்வளோதான் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர ஒரு ஒருத்தரும் இன்னொருத்த மேலே கொட்டிக்கிட்டே போகிறமே தவிர முடிவே இல்லை அதனால தான் ஒரு அழகான ஒரு தியானம் கிறிஸ்டியானிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியில் அழகான மெடிடேஷன் இது இந்த கோபத்தை மற்றவங்க மேலாம் கொட்டுறது போல் காற்றுல கொட்டுறது கோபத்தையும் வேகத்தையும் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளை இப்போ ஒரு ஒருத்தர் மேலேயும் ஒரு ஒருத்தர் மேலேயும் கொட்டுறதுக்கு பதிலாக காற்றுல கொட்டுறதுக்கான தியான முறை இது எப்படி கொட்டுறது வயது சம்பந்த வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தாலோ தோல் வியாதிகள் இருந்தாலோ அல்லது உடலில் ஏதாவது வலிகள் இருந்தாலோ இந்த தியானத்தை 21 நாள் தவறாமல் செய்யுங்கள் சரியாக போயிடும் சுத்தமாக சரியாக போயிடும் சோரியாசிஸ் 10 வருஷம் 20 வருஷம் அந்த சோரியாசிஸ்லாம் ஹீலாயிருக்கு இந்த மெடிடேஷனால் இந்த தியானத்தினால் அதனால் உடல் வியாதி இந்த உடல் தோல் வியாதி வயிற்று வலி உப்புசம் கேஸ் ட்ரபிள் அதுக்கப்புறம் இந்த உடலில் இருக்கிற எந்த விதமான மூட்டு வலி எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் மணிப்பூரகம் தான் அதுக்கு அதிபதி இந்த ஒரு தியானம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் தியான முறை என்ன கேட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது என்னடா அது தியானமா இது வேறு மாதிரி இருக்கேன்னு வேறு ஒன்றும் இல்லை புரியாத பாஷையில் பேசணும் அவ்வளோதான்
ஒரே ஒரு லைன் தான் அந்த மெடிடேஷன். இப்போ தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் மூணு தான் தெரியும். அந்த மூணு மொழியை தவிர வேறு இதில் வேணால் நீங்கள் பேசலாம். ஏன்னா உங்கள் மனம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த மூணு மொழி மறந்துருச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? மனமே இருக்காது. உங்கள் மனம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் தான். உங்களுக்கு தெரியாத மொழியில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மனம் வேலை செய்கிறது நின்று அந்த உணர்ச்சிகள் வெளியில் வந்து விட ஆரம்பிச்சிடும். இந்த அடக்கி வைக்கப்பட்ட கோபம், வேகம், கொந்தளிப்பு இதெல்லாம் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த யோகத்தில் யாராவது நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்கீங்களா? வாமிட் பண்ணுறது ஒரு கிளீனிங் மெத்தடு நேச்சுரோபதியிலையும் யோகத்துலேயும். உப்பு தண்ணி கொடுத்து வாமிட் பண்ண வைப்பாங்க. அது வந்து க்ளீன் பண்ணுற ஒரு மெத்தட். அது அந்த மாதிரி நம்ம சக்கரத்தை வாமிட் பண்ண வைக்கிறோம். சக்கரத்தை இந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளை வாந்தி எடுக்க வைக்கிறோம். இந்த மெடிடேஷன் ஒரு அற்புதமான மெடிடேஷன். இந்த தியானம் ஒரு அற்புதமான தியானம். ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா புரியாத பாஷையில் பேசுறது. சைக்காலஜியில் கேத்தர்சிஸ்ன்ற பேரில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இந்த மெடிடேஷன் ரொம்ப பாப்புலர். இதை பண்ணால் டிப்ரெஷன், இந்த அடக்கி வச்ச கோபம், கொந்தளிப்பு எல்லாம் வெளியில் போயிடும். கம்ப்ளீட்டாக உடம்பு மனசும் ஒரு புது விதமான ஒரு ரிலாக்ஸேஷனை உணரும். அதான் இந்த மெடிடேஷனோட சக்தி. குழந்தைங்க பேசும்போது குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு தொட்டியில் போட்டிங்கன்னா உடனே கத்தும். கேட்டிருக்கீங்களா? ஒயின்னு கத்தும். அது எதுக்குன்னா ஜீரணம் பண்ணுறதுக்கான டெக்னிக் இது. அதனால தான் குழந்தைங்க அதை பண்ணும். காலை உதச்சி கையை உதச்சி கத்தும். தெரியாத பாஷையில் கத்தும், உளரும். அந்த உளறுதல் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் என்னடா அது பைத்திய மாதிரி இருக்குது அப்படின்னு பைத்திய மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியே நடத்திட்டுருக்கீங்க. ஒன்றுமில்லை, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் என்னென்ன எண்ணமெல்லாம் தோணுதுன்னு எழுதி பாருங்களேன். அப்புறம் தெரியும் நம்ம உடம்பு, நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நடந்துட்டு இருக்குதுன்னு. கவலையை பற்றியும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி பஸ் பற்றியும் சொன்ன உடனே ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு சின்ன கதை. ஒரு மனிதர் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சார். அந்த ஆஸ்பத்திரிக்கு போனார். அந்த ஆஸ்பத்திரியோட மேனேஜர் என்ன பண்ணார், அவர் ஆஸ்பத்திரி சுற்றி காமிக்கிறதா அழைச்சிட்டு போனார். முதல் ரூமில் ஒரு பைத்தியம் ஃபேனில் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கான். ரூம் முழுக்க ரத்தத்தில் லைலா 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 லைலான்னு எழுதி வச்சுருக்கான். இவர் கேட்டார், என்ன ஐயா இவருக்கு என்ன பிரச்சனை? மேலாளர் சொன்னார், லைலான்ற ஒரு பொண்ணை இவன் காதலிச்சான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதில் பைத்தியம் ஆகிட்டான், அதனால் ரூம் முழுக்க பேர் எழுதி வச்சுட்டு ஃபேனில் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கான். லைலா வந்திருக்கான்னு சொன்னால் உடனே இறங்கி வந்து சாப்பிடுவான், இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திரும்பவும் ஏறி தலைக்கிழ தொங்க ஆரம்பிச்சிருவான். அடுத்து இன்னொரு ரூமுக்கு போனார். இந்த பணத்தால் பைத்தியம் முடித்த ஒருத்தன், அவனுடைய செவத்தில் பெரிய ரூபா நோட்டு மாதிரியே படம் வரைஞ்சி அதில் 10,000 ரூபாய் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். அந்த செவத்து மேலேயே சாஞ்சி சாஞ்சி படுத்துட்டுருக்கிறான். யாராவது என்னடா 10,000 எழுதி வச்சிருக்கே, 10,000 ரூபா நோட்டே கிடையாதுரா அப்படின்னு சொன்னால் உடனே இன்னொரு ஜீரோ சேர்த்து அது 1 லட்சம் ஆக்கிடுவான். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒன்றுன்னா பார்த்துட்டே வந்தாங்க. கடைசியாக ஒரு ரூமுக்கு வரும்போது இன்னொரு ரூமில் இன்னொருத்தன் அதே மாதிரி ரூம் முழுக்க லைலா லைலா லைலான்னு எழுதி வச்சுட்டுருக்கான். அவன் ஒரு தூணை கட்டி பிடிச்சி நின்றுருக்கிறான். பயந்து போய் ஓரமாக போய் ஒரு தூணை கட்டி பிடிச்சிட்டு பயந்து போய் நின்றுருக்கான். ரூம் முழுக்க லைலா லைலா லைலான்னு எழுதி வச்சுருக்கான். இவர் கேட்டார், இது என்னையா இது? அங்கேயும் ஒரு ஆளை பார்த்தா லைலா லைலான்னு எழுதி வச்சுருக்கான், இங்கேயும் பார்த்தேன், இவனும் அதே மாதிரி காதல் தோல்வியா, அதே பொண்ணை காதலிச்சு தோல்வி அடைஞ்சானா? அவர் சொன்னார், அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் பைத்தியமானான், இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பைத்தியமானான். அவன் பண்ணிக்க முடியல, இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பண்ணலைனாலும் பைத்தியம்தான், பண்ணாலும் பைத்தியம்தான். காரணம் கண்டுபிடிக்க தான் முடியலையே தவிர, காரணம் தான் கண்டுபிடிக்கிறமே தவிர அடிப்படை ஒன்றா தான் இருக்குது. நம்முடைய மனசுலையும் ஒரு உள்ள பெரிய பைத்தியக்கார விடுதியை நடத்துகிறோம். ஒரு பெரிய பைத்தியக்கார விடுதி நடந்துட்டு இருக்குது. இந்த தியானம்
பைத்தியகாரத்தனங்களை வெளியில் கொட்ட வைக்கும் ஒரு அற்புதமான தியானம். வெளியில் கொட்ட வைக்கிற ஒரு அற்புதமான தியானம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பார்க்கறதுக்கு பைத்தியகாரமா மாதிரி ஆன மாதிரி தோணும், ஆனால் உள்ளே இருக்கிற பைத்தியகாரத்தனத்தை வெளியில் கொட்டினாலாவது உள்ள க்ளீன் ஆகிடும். அதனால் முழுமையாக இந்த தியானத்தில் ஈடுபடுங்கள். யாராவது என் மனசுக்குள்ளே எந்த விதமான சப்ரஷன் அடக்கி வைக்கிறது, எந்த விதமான வேதனையோ கோபமோ அடக்கி வைக்கப்படவில்லை, நான் ரொம்ப தெளிவாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்க இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இந்த சீட்டு உங்களுக்கு தான், ரெண்டு சீட்டு உங்களுக்காக தான் வச்சுருக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஞானி. இந்த ரெண்டு சீட்டு உங்களுக்காக தான் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி இல்லைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் அதை உள்ளேயே வச்சுருப்பானே, வெளியாவது கொட்டிடலாம் இல்லையா? கொட்டினா உடம்பாவது நிம்மதியாக இருக்கும், மனசாவது நிம்மதியாக இருக்கும். தியானத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன அது, ஒரு முதல் ஒரு நிமிடம் இந்த மணிப்பூரகத்தில் மனசை ஒருங்குபடுத்துவோம். நம்மளுக்குள்ளே நம்ம திரும்பி நம்மளை பார்த்தாலே உள்ள அந்த வேதனையும் துக்கங்களும் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. உள்ளாதானே இருக்குது, வேற ஏதாவது இருக்கா? கடன் கொடுத்துட்டு கடன் கொடுத்துட்டு ஏமாந்த ஆளுங்க, யார் யார் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கேட்குறவங்க, நம்மளை ஏமாத்தினவங்க, இவங்கள்லாம் தான் உள்ளே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நம்முடைய வடுக்கள், நம்முடைய துக்கங்கள் தான் உள்ளே இருக்குது. அது அத்தனையும் எந்த அளவுக்கு உச்ச ஸ்தாயில் சத்தம் போட முடியும், சத்தம் போட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். எவ்வளோ மேக்சிமம் இந்த பயந்து போய் கத்துறது, பயந்து போகும்போது கத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அது உங்களுக்கு அட்டாக் ஸ்ட்ரோக்காக மாறிடும், தெரியுமா? பயந்து போகும்போது நீங்கள் கத்தலைன்னா அப்படியே அது ஸ்ட்ரோக்காக மாறிடும். கத்துறதுனால அந்த பயம் ரிலீஸ் ஆயிடுது, உங்கள் உடம்பு தப்பிச்சிருது. உச்ச ஸ்தாயில் உங்களுக்கு புரியாத லாங்குவேஜில் இந்த நாய் பண்ணி பூனையெல்லாம் கத்துலையா, அந்த மாதிரி உளர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய எதிரியோடு சண்டை போட ஆரம்பிங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் எதிரியோடு சண்டை போட ஆரம்பிங்க, அதே மாதிரி கத்த ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அடக்கி வச்ச கோபம், வேகம், கண்ணீர், துக்கம் இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உள்ளே இருக்கிறதோட அதை வெளியில் வந்துடுறது ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப மேலானது. கண்ணீர் அத்தனையும் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தான் ஒன்றும் வராத மாதிரி தெரியும். ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிங்க, கத்த ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் தான் அடக்கி வச்சுருக்கீங்க, அது நீங்கள் தான் திறந்தாகணும். திறந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பண்டோரா பாக்ஸ் மாதிரி எல்லாம் வெளியில் வரும். டினோசர், பாம்பு, பல்லி, பூச்சி, புறா எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வேதனை, கோபம் அத்தனையும் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் இது ஒரு 20 நிமிஷம் செய்ய வேண்டிய தியானம். 20 நிமிஷத்துக்குள்ளே மொத்தமாக வாமிட் பண்ணிவிடுவோம். செய்யும் பொழுது சில பேருக்கு உண்மையிலேயே வாந்தி வர மாதிரி இருக்கும், அவங்க மட்டும் கை தூக்குங்க, வாலண்டியர்ஸ் உங்களை வெளியில் அடிச்சிட்டு போவாங்க. வாந்தி எடுத்தால் தப்பு இல்லை. அதுதான், அதுக்காக தான் வெறும் வயத்தில் இந்த தியானம் பண்ண வைக்கிறது. வீட்டில் செஞ்சாலும் வெறும் வயத்தில் தான் செய்யணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாந்தி எடுத்தால் தப்பு இல்லை, அது நிற்கலாம். இதை நின்றபடியே செய்ய வேண்டிய தியானம். நிற்க முடியாதவர்கள் மட்டும் உட்காந்துக்கலாம். உங்களுடைய கை மற்றவங்க யாரையும் இடிக்காத அளவுக்கு ஒரு தரம் கையை விரித்து பார்த்து பார்த்துக்கோங்க, யாரையும் இடிக்காமல் இருக்கீங்களான்னு. எல்லாரும் ரிப்பனை கட்டிக்கோங்க. யாரும் உங்களுடைய ஒரு நாடி நரம்பு கூட தூங்க விடாதீங்க. உடம்பு முழுக்க வேலை செய்யட்டும். சத்தம் போடுறதும் குதிக்கிறதும் உடம்பு முழுக்க வேலை செய்யணும். உடம்பு முழுக்க வேலை செஞ்சால் தான் அந்த உள்ளே இருக்கிற அத்தனையும் வெளியில் கொட்ட முடியும். யார் யாரெல்லாம் திட்ட நினைக்கலாம் திட்டி தித்தரலாம், யார் யாரெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அடிக்கலாம், யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் பண்ணி முடிக்கலாம். இப்போது உங்களுடைய மணிப்பூரகத்தில் தொப்புள் சக்கரத்தில் மனதை ஒருங்குபடுத்துங்கள். ஸ்டார்ட்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி முதல்ல மனசை ஒருங்குபடுத்துங்க. மணிப்பூரகம் திறப்பதற்கான சக்தியை செலுத்த வேண்டும். மணிப்பூரகத்தில் மனதை ஒருங்குபடுத்துங்கள். ஸ்டார்ட்.